வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ விசித்ரா அவர்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளறி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2001 பாலகிருஷ்ணா என்ற நடிகரோட படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் உன் பேர் என்னன்னு கூட கேட்கல, இன்னைக்கு நைட் வந்து என் ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அது ஆனால் அவர் பேரெல்லாம் சொல்லலை அவங்க, பட் தன்னுடைய அந்த பூகம்பம், அது உங்கள் வாழ்வில் பூகம்பம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த இதை பேசினாங்க. இது வந்து இன்னைக்கு நேஷனல் மீடியா வரைக்கும் பேசுபொருளாகி இருக்கிறது. நடிகர் பாலகிருஷ்ணா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு இது ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இப்போ அவர் ஹீரோவாக நடிச்சுட்டு தான் இருக்கார், அதுவே விஷயம். ஸோ அவருக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் பட்சத்தில் கமல்ஹாசன் இந்த விஷயத்தை பேசுவாரா அப்படிங்கிறது அந்த டாபிக்கு. ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது விசித்ரா என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகையோட வாழ்க்கையில் அவங்க படம் நடிச்சு கிட்டத்தட்ட 22 வருஷங்கள் ஆகுது. அவங்க திருமணம் அந்த வருஷம் 2001-2022 வந்து திருமணமே பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய கணவரும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதை பற்றி நம்ம இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். அதாவது பாலையா அப்படின்னு அழைக்கப்படுகிற பாலகிருஷ்ணா, பாலகிருஷ்ணா வந்து என்டிஆரோட பையன், எல்லாருக்குமே தெரியும். ஸோ சினிமா நடிகர்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க நடித்த படம் என்னன்னா பலே வடிவி பாசு அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன். 2001 ஷூட்டிங் நடந்தது. அது வந்து கேரளாவில் அந்த ஷூட்டிங் நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. விசித்ரா வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா இதில் மொழியிலையும் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. பட் அவங்களோட அந்த லைஃப்ல வந்து நடந்த அந்த சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு சம்பவம். அது என்னங்கிறது அப்படியே ஷார்ட்டா சொல்லிடலாம். நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினேன். அந்த ரூம், அதாவது அவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க பேரே அவருக்கு தெரியாதான். அந்த படத்துல ஒரு சைட் ரோல், சைட் ரோல் செகண்ட் ஹீரோயின் ரோல் இதை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அப்படின்னு கூப்பிட்டு தெலுங்குல சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நைட் ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேரா போய் இவங்க ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கின உடனே நைட் வந்து கதவெல்லாம் தட்டியிருக்காங்க மக்கள், அவங்களோட அசிஸ்டண்டாக இருக்கலாம், வேற யாராவது அவரோட மேனேஜராக யாரும் ஒருத்தர், ஆனால் அவங்க கதவே திறக்காமல் தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஷூட்டிங் வரும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அடுத்த நாள்லாம் அந்த இவங்க கணவர் தான் அந்த ஹோட்டல் ஏதோ ஜிஎம்மாக இருந்தார், ஸ்டார் ஹோட்டல் போல இருக்கு, ஜிஎம்மாக இருந்திருக்காரு. அவர் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, வேற வேற ரூம்ல தங்கியிருக்காங்க. அங்கே யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு அவங்க ரூம் எல்லாம் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அடிக்கடி இன்னைக்கு எது ரூம்ல இருக்காங்க, அடுத்த நாள் வேற ரூம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி வேற ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவர் பாலகிருஷ்ணா வந்து ஒரு ஸ்டன் மாஸ்டர். ஸ்டன் மாஸ்டர் வந்து ஒரு கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க, அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு கூட்டமாக இருக்காங்க, அந்த கூட்டத்தில் ஓடுற மாதிரி சீன் எடுத்து அந்த விசித்ரா என்ற நடிகையோட கண்ட இடத்துல கை வச்சிருக்காங்க அவங்க அந்த ஸ்டன் மாஸ்டரோட ஆட்கள். அந்த ஷூட்டிங் முடிஞ்சால் நேராக போய் அந்த ஸ்டன் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் ஆட்களில் வந்து என் மேலெலாம் கை வைக்கிறாங்க, கை வைக்கக்கூடாத இடத்துல அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஆக்ரோஷமாக பேசி ஒரு பலார்ந்து கணத்தில் அரைஞ்சிருக்காரு. அவங்க மேலெல்லாம் கை வச்சுருக்காங்க அப்போ. ஸோ அவங்க உடம்புல காயம்லாம் இருந்திருக்கு. பட் என்ன பண்ணிங்கன்னா உடனே அன்றைக்கு நைட்டே வந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து நடிகர் சங்கத்தில் இது கொடுது. அப்போ வந்து பெப்சி அப்படின்னு ஒரு இதுதான் இருந்தது, அதாவது சினிமா நடிகரோட உறுப்பினர் சங்கம். அந்த சங்கத்தில் அப்போ ராதாரவி தான் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காரு, கம்ப்ளைண்ட் வாங்கினா அந்த செயலாளரும் சரி ராதாரவியும் சரி, ராதாரவி செயலாளர் எனக்கு சரத்குமார் தான் தலைவர் எனக்கு, இதோ ஒன்று இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காமல் போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரெண்டு நாள் கழிச்சு அந்த செயலாளர் எதை சொன்னார்னா, ஏமா இதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிருக்கணும், நடிகர் சங்கத்துக்கு ஏன் வரீங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. பட் இந்த பிரச்சனை அது, அதாவது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுனால சினிமாவை விட்டே செல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த கணவரும் தானா திருமணம் பண்ணிக்கிறவங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு, ஏன்னா அவங்க மேலே நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி. அதாவது இந்த இடத்துல அந்த பாலகிருஷ்ணன் என்ற நடிகரோட அந்த நடத்தை வந்து அங்கே தவறாக இது பண்ணது. அது அப்போலாம் நியூஸ்லேயே வந்திருக்கு. என்ன சொல்லுவேன், விசித்ரா மேலேதான் தவறாக நியூஸ் நிறைய வந்திருக்கு அப்போ அந்த காலத்தில். ஸோ இவங்க இந்த உண்மையை சொன்னதும் இப்போ டேலி பண்ணுறாங்க. அந்த காலத்து நியூஸ் எல்லாம் தூக்கி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் சோஷியல் மீடியாவில் கலக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து தான் பேசுவதை பெண்கள், பெண் நடிகைகள் பேசினால் அவங்கள திட்டுவாங்க. நீங்கள் ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் நீ என்ன பண்ண, உன்னை பற்றி தெரியாத, நீ ஆடையே அரைகுறையாக நடிக்கிறவ தானே, நீ வந்து பணம் வாங்கிட்டு போறது தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த பேசுவாங்கன்னு பயந்துகிட்டே கேஸும் கொடுக்கல அவங்க, ஒன்றும் இல்லை அப்படி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவரோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. 22 வருடங்கள் ஆகிறது, எதுவுமே எங்கேயுமே பேசல.
உங்கள் வாழ்க்கையில் பூகம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நேற்று மாலை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த இதுல தான் இது சொன்னாங்க. பட் இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். அப்படி மாறியதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அதாவது மிகப்பெரிய ஒரு நடிகர், அவரு தெலுங்குல கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் லெவல்ல நடிச்சிட்டு இருக்கவர். இன்னைக்கும் அவர் படம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாக்குறவங்க அவருக்கு இன்னும் அந்த என்ன சொல்றது, இப்ப ரஜினிகாந்திக்கு எப்படி அந்த மாதிரி தான் வரும், அந்த மாதிரி படம் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நடிகர், அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கமல் பேசுவாரா அப்படிங்கறதான் பிரச்சனை. வர சண்டேல அந்த பூகம் என்னது உங்கள் வாழ்வில் பூகம்பம் அப்படிங்கிற இதை வந்து கமல் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அதை பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டும் அந்த விஷயத்த பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வேலை அதை எடுத்தாருன்னா அவர் சக நடிகர் தெலுங்குல இவரோட படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அதனால வாய் திறப்பார கமலஹாசன் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய பார்வையாக இருக்கிறது. அதே போல விசித்ராவை வெளியேற்றுவாங்க, இந்த இந்த விஷயம் காரணமாக விசித்ராவை வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் பேசப்படுது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தேவையில்லாத ஒரு டாபிக். இதை எடுத்து ஒரு பெரிய நடிகருக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கிட்டாங்க, சோசியல் மீடியாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால விசித்ராவை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி மனசாட்சியின்றி பிக்பாஸ் டீம் அதை வெளியேற்றுறாங்க விசித்ராவை அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகும், பிக்பாஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பும் கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். பட் விசித்ரா அவர்கள் ஓட்டிங்ல ரெண்டாவது இடத்துல இருக்காங்க, நாமினேஷன்ல ரெண்டாவது இடத்துல இருக்காங்க, இதுல தமிழ் கிட்ஸ் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல, அஃபிஷியல் ஓட்டிங்ல ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க. அதனால அவங்க வெளியேற்றப்படுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் இருக்கிறது. கமலஹாசன் மனசாட்சியோடு நடந்து கொள்வாரா இந்த விஷயத்துல அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஓகே, நம்மளுக்கு மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல தலைப்போடு. நன்றி. ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க.